தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே வணக்கம் நான் ஸ்ரீ தொடர்ந்து நம்மளோட ஒவ்வொரு நட்சத்திர கோவில்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப அடுத்ததா பார்க்க போறது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படிங்கறது பற்றி தாங்க பொதுவா இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் முதல்ல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாயிலை நட்சத்திரத்தாரர்கள் வந்து எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையோட அவங்க வந்து இருப்பாங்க அது வந்து அவங்களுடைய முகப்பொழிவா இருக்கட்டும் எப்போவுமே ரொம்பவே வேகமாக ஒரு துடுக்காக வந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பார்களாம் அதே போல மனதில் நினைத்ததை அப்படியே வந்து சொல்லக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க ஒரு தவறான வழியில இவங்க வந்து செல்ல மாட்டாங்க அப்படி யாராவது தவறான வழியில செல்றாங்க அப்படின்னா அதுக்காக வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்கள தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க பொதுவா குடும்பத்தோட ஒரு ஈர்ப்பு உள்ள ஒரு ஒரு இவங்க எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி கலை இலக்கியம் ஆகிய துறைகள்ல இவங்களுக்கு ரொம்பவே ஆர்வமும் இருக்கும் இவங்களுடைய இளமை பருவத்திலேயே சுக்கர திசை ஆரம்பிக்கிற காரணத்தினால இவங்களுடைய திருமணமா இருக்கட்டும் அப்படின்னா வந்து குடும்பமா இருக்கட்டும் எல்லாமே சரியான வயதுல இவங்களுக்கு அமைஞ்சிருங்க இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்கடகேஸ்வரர் ஆலயம் இது தஞ்சாவூர்ல திருந்து தேவன் குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கு இந்த கற்கடகேஸ்வரர் ஆலயத்துடைய மூலவர் யாரு அப்படின்னா கற்கடகேஸ்வரர் உச்சவர் யாரு அப்படின்னா சோமாஸ்கர் இங்க உள்ள தாயார் அற்புத நாயகி அருமருந்தம்மை அருமருந்து நாயகி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் நங்கை மரம் இந்த கோவிலுடைய தீர்த்தம் வந்து நவ பாஷான தீர்த்தம் இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் என்ன அப்படிங்கறதை படுத்து பாத்துக்கலாம் இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை துர்வாச மகரிஷி வந்து ஒரு தவத்துல இருந்திருக்கிறாரு அந்த சமயம் அங்க வந்து ஒரு கந்தர்வன் அந்த இடத்தை கடந்து போயிருக்கிறான் ஆமாம் அந்த துர்வாச மகரிஷியை பார்க்கும்போது ரொம்ப வயதான ஒருவர் வந்து இங்கே தவத்தில் ஆழ்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கறான் அவருடைய தவத்தை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுறான் ஒவ்வொன்றா சொல்லி சத்தம் கொடுக்குறான் இருந்தாலும் அவருடைய தவத்திலிருந்து அவர் வந்து கலையவே இல்லை அப்போ வந்து அவருடைய வயது முதிர்வை சொல்லி அவரை வந்து பரிகாசம் பண்ணுறான் அதற்கப்புறம் நண்டு போல அவர் முன்னாடி நடந்து காமிச்சு ஒவ்வொரு சத்தமாக ஒளி எழுப்புறான் அதுக்கப்புறமா வந்து கைத்தட்டியும் வந்து அவர் அழைக்கிறான் அவர் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்பவே கோபம் அடைஞ்சு கண் திறந்து பார்க்கறாரு அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து ஒரு சாபமும் கொடுக்குறாரு

கந்தர்வன் நண்டு வடிவில் உள்ள குளத்திலிருந்து ஒவ்வொரு மலரா பறிச்சிட்டு வந்து தினமும் ஒரு மலரை சிவபெருமானுக்கு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இடையில அசுரர்களை அழிக்கணும் இந்திரன் தன்னுடைய குருவோட பரிந்துரையின்படி இந்த வந்து தினமும் குருவோடைய மலர்களால சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு வந்துட்டு இருக்கிறான் எப்போ இந்த கந்தர்வன் வந்து இந்த பரிகாரத்தை அதாவது மலர்கள்ல ஒரு மலரை வந்து பறிச்சிட்டு வந்து சிவபெருமானுக்கு வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சானோ அன்றிலிருந்து இந்திரனுடைய பூஜையில ஒரு மலர் வந்து

பண்ணது வந்து தவறு அப்படிங்கிறத நீ உணர்ந்துட்டேன் இனிமேல் வந்து நான் உன்னை மன்னிச்சுடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் எதற்காக வந்து வேண்டுதல் செய்ய வந்தாரோ அதாவது அசுரர்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பூஜை வந்து செஞ்சுட்டு இருந்தாரு அந்த வரத்தையுமே வந்து இந்திரனுக்கு கொடுத்தாரு இந்திரன் வந்து திருந்திய காரணத்தினால இந்த ஊருக்கு திருந்து தேவன் குடி அப்படின்னு ஒரு பெயருமே உண்டாயிற்று நண்டுக்கு வந்து அவர் மோட்சம் கொடுத்த காரணத்தினால இது வந்து கோயில் அப்படின்னு இந்த இடத்த சொல்லுவாங்க இந்த கோவிலுடைய தல பெருமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சோழ மன்னன் இந்த இடத்த ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருக்கிறான் அவன் வந்து ஒரு மிகுந்த

கொண்டு வந்த விபூதிய தண்ணீர்ல கரைத்து அந்த மன்னனுக்கு வந்து கொடுக்கறாங்க அது குடிச்ச உடனே அந்த மன்னனுக்கு இருந்த நோய் வந்து குணமாயிடுது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அரண்மனை மருத்துவர்களுக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இது ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயமா எல்லாருமே வந்து பார்த்தாங்க அதற்கப்புறம் அந்த வயதான தம்பதிகளை நீங்க வந்து என்னுடைய அரச வேலையே இருந்துருங்க சொல்லிட்டு மன்னன் எவ்வளவோ வந்து சொல்றான் அதுக்கு அவங்க இல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரி உங்களுக்கு வந்து என்னதான் வேணும் நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து பார்க்கிறான் அவங்க அதையும் வந்து ஏற்க மறுக்கிறாங்க சரி நான் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அதை நான் கண்டிப்பாக செய்யறேன் அது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ அவங்க வந்து சரி நீங்க வந்து எங்க கூட வாங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல இந்த கோவில இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியாக இருந்த லிங்கம் வந்து காலப்போக்கில மறைந்து போயிருந்தது அந்த இடத்துக்கு அந்த மன்னனை வந்து அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து நீங்க ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மன்னனும் சரி நான் கண்டிப்பாக வந்து கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொன்னா அந்த தம்பதிகள் வந்து அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போன உடனே வந்து மறைந்து போயிடுறாங்க அப்போ அந்த மன்னன் வந்து உணர்றான் நமக்காக வந்து வைத்தியம் பார்த்தது சிவபெருமான

வரிசையிலே தான் வந்து பிரதான நாயகியாக அதாவது தாயாராக இங்கே பூஜிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க பொதுவாக எல்லா கோவில்லையுமே வந்து ஒரு அம்மன் தான் இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரையில் ரெண்டு அம்மன் சிலை இருப்பது வந்து ஒரு சிறப்பானதாக இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் சுயம்பு மூர்த்தியாக மக்களுக்கு அருள் பழிச்சிட்டு இருக்கிறாரு தன்னுடைய பிணியை வந்து நீக்கிய காரணத்தினால இங்கே உள்ள இறைவனை வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா எல்லா மக்களுடைய பிணியுமே நீங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் கேட்டுக்கிட்டான் அதற்கு இணங்க எந்த ஒரு தீராத வியாதியாக இருந்தாலுமே இங்கே வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த நோய் கண்டிப்பா தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருந்துட்டு இருக்கு இந்த கோவில்ல நண்டு இறைவனோட ஐக்கியமான அந்த துளையையும் அதற்கப்புறமா இந்திரனால வெட்டப்பட்ட அந்த தழுமையும் இப்ப வரையுமே இங்க உள்ள இறைவனுடைய உடல்ல நம்மளால பார்க்க முடியும் இந்த கோவில் பிரகாரத்துல நம்ம நுழையும் போதே சந்திரனுடைய சன்னிதி இருக்கும் இவர் யோக நிலையில யோக சந்திரனா காட்சி அளிக்கிறாரு சந்திர திசை நடக்கக்கூடியவங்க இங்க வந்து வழிபாடு செய்யணும் இவருக்கு வந்து ஒரு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யறது மூலமாக தங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் வந்து நிவர்த்தி பெறுவாங்க அது மட்டும் இல்லாம பொதுவா கிரகதோஷம் உள்ளவங்க இங்கே வந்து கற்கடகேஸ்வரம் இருக்குது நல்லெண்ணெய் அபிஷேகம் வந்து செய்யணும் அப்படி செஞ்சுட்டு அந்த எண்ணெயை உட்கொண்டாங்க அப்படின்னா எந்த வித நோயா இருந்தாலுமே அது நீங்கிடும் அப்படிங்கிறது மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துட்டு இந்த கோவிலுடைய சிறப்பு திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரியும் திருக்கார்த்திகையும் இங்க ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்பட்டு இருக்கு இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது இருந்து மதியம் ஒன்று முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு இருந்து இரவு ஏழு மணி வரையிலுமே வந்து நடை திறந்திருக்கும் அதனால ஆயிலிய நட்சத்திரக்காரர்களாகிய நீங்களும் வாழ்க்கையில ஒரு முறையோ பல முறையோ வந்து இறைவனை தரிசனம் பண்ணி கற்கடகேஸ்வரருடைய அருளை பெறணும் அப்படின்னு ஆதன் ஆன்மீகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்